எனக்கொரு மகள் பீரப்பாள், அவள் சக்தியை போலவே இருப்பாள். நமக்கு பொண்ணு பொறுக்க போறான்னு யாருங்க சொன்னது? பையன் தான் பொறுக்க போறான், மாமா தான் பொறுக்க போறாரு. அவனுக்கு மாமா பேர் தான் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சும்மா பகல் கனவு காணாத, எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும். எனக்கு பையன் தான் பிடிக்கும். பொண்ணு இல்லங்க, பையன் தான். பொண்ணு தான் பிறக்கும், நீ வேணா பாறேன். பையன் தான், பொண்ணு தான், பையன் தான். நான் சொல்றேன், பொண்ணு தான் பையன். இந்த வீட்ல ஒரு பொண்ணு உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கு, இவங்க ரெண்டு பேர் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல பையன், பொண்ணு தான் பிறக்கும். இல்ல பையன், நிறுத்துங்க. என்னடா, கொஞ்சமாவது உங்க ரெண்டு பேருக்கு அக்கறை இருக்கா? அச்சுச்ச மகா பாவம் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கோ நாளைக்கோ நாளை எண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடா, நாளைக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணான்னு பட்டி மண்ணு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்குடா வந்த? காஃபி கொடுக்க தானே வந்த? அதை கொடுத்துட்டு கிளம்பு நீ. சத்தியமா, என்னமா எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? என்ன பேச சொல்ற? அச்சுச்ச மகா இன்னும் ஒரு வாரத்துல சாக போறா, விதி முடிஞ்ச போய் சேர வேண்டியதானே? நீங்க பேசுறதெல்லாம் மூணாவது மனுஷன் பேசுறது. மனசு இருந்தா எல்லாமே முடியும் முதலாளி. நீங்க யாரும் மகா பாத்துக்க தேவையில்லை. இப்பவே மகாவுக்கு ஜூஸ்ல தூக்க மாத்திர கலந்து நானே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறேன். எனக்கு இன்னும் மனிதா மானம் செத்து போல. நில்றா, நல்ல காரியத்தை போகும்போது தேவையில்லாம தடுக்காதீங்க. டேய், உண்மையிலேயே சொல்றேன், மகாவுக்கு ஒண்ணும் இல்ல. மாமியும் மகா குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நாங்க சொன்ன பொய் நாங்க பண்ண ஐடியாது, புரியுதா? என்னையா சொல்றீங்க? ஆமாண்டா, மகாவுக்கு சீரியஸா இருக்கு, சீக்கிரமே செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி மாமியை நம்ப வச்சா மாமி மனசு மாறி மகா அம்மாவை பார்க்க போவாங்கல்ல? ஆமா. என்ன ஆமா? அதுக்காக நான் சக்தி மகா மூணு பேரும் சேர்ந்து செஞ்ச பிளான் தான் இது. ஆனா ஐடியா சக்தியோடது. ஓ, இதெல்லாம் நாடகமா? சும்மா எழுதுறாயா? மகாவுக்கு உண்மையிலேயே கேன்சர் இருக்கிற மாதிரி அப்படியே நடிக்கிறா? சக்திமா, உங்க ஐடியா தான் சூப்பர். நீங்க நீங்க தான். அலமேலக்கா, அலமேலக்கா, போட்டு கொடுக்கறதுக்குன்னே வந்துட்டியா? ஒன்னுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு இருக்கு உனக்கு. இவ ஜூஸ் கொடுத்தா மட்டும் வாங்கி குடிக்க கூடாது சாமி. என்ன பக்கத்து விட்டாத்த? மகேஸ்வரி அலமேல அக்கா இல்ல? இல்ல, அவரும் அத்தையும் வெளியே போயிருக்காங்க. சரிம்மா, நான் அப்புறம் வரேன். இருங்க அத்த, எங்க போறீங்க? கொஞ்சம் ஜூஸ் சாப்பிட்டு போலாமே. ஜூஸா? எனக்கு வேண்டாம் சாமி, வீட்டுல நிறைய வேலை கிடக்கு, நான் அப்புறம் வரேன். இல்ல இல்ல இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். அத்த, நான் ஒரு சொம்பு வாங்கினேன். அத்த, சொம்பா? என்னமோ தங்க குடமே வாங்கின மாதிரி பேசுற. சொம்புனா சாதாரண சொம்பு இல்லத்த, 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஒரு சொம்போட விலை 5000 ரூபாயா? அது என்ன அதிசய சொம்பு? கொண்டு வா பாக்கலாம். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். பாருங்க பக்கத்து வீட்டு அத்த, இந்த சொம்பு 5000 ரூபாயா? வாங்கி பாருங்க அத்த. அத்த, அந்த பக்கம் இந்த பக்கம் அசைக்காதீங்க, சொம்பு வெடிச்சிரும். சொம்பு வெடிச்சிருமா? ஆமா, சொம்புல பாம் இருக்குல்ல, கொஞ்சம் உள்ள பாருங்க. ஐயோ, என்ன மகேஸ்வரி இது? இந்த புடி புடி புடி. ஐயோ, என்னது இது? கீழே போட்டுறாதீங்க, வெடிச்சிரும். ஐயோ, நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சொம்ப கீழே வச்சாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைச்சாலும் வெடிச்சிரும். அப்புறம் ஒரேடியா சங்குதான். அப்படியே ஆடாம அசையாம நில்லுங்க. ஏன் மகேஸ்வரி இப்படி பண்ற? சொல்ற அத்த, அன்னைக்கு ஜூஸ்ல பாய்சன் கலந்து கொடுத்து போனா போதுன்னு பாவம் பார்த்து காப்பாத்திட்டேன். அதோட திருந்தி இருக்கணுமா இல்லையா? திருந்தலையே. அந்த மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் இப்படித்தான். பாத்து வெடிச்சிரும். வேலைக்கு போனா உங்களுக்கு என்ன? எங்க அத்தை கிட்ட வந்து இல்லாதையும் பொல்லாதையும் போட்டு கொடுத்து என்ன பிடிக்காத மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க.
உங்க மருமக உங்க பிள்ளைய கூட்டிட்டு தண்ணி கொடுத்தணும் போனா ஊர் உலகத்துல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களா என்ன? பாக்குறவங்க அத்தனை பேரும் கேக்குறாங்க, அந்த அம்மா பக்கத்து வீட்டுல இருக்காங்களா இல்ல உங்க வீட்லயே தங்கி இருக்காங்களான்னு. எப்ப பார்த்தாலும் இங்க வந்து உட்காந்துகிட்டு எங்க அத்தை கதை கடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உயிர் உடம்புல இருக்கிறதுனால தானே இப்படி பண்றீங்க. அந்த உயிரையே எடுத்துட்டா மகேஸ்வரி, அப்படி எல்லாம் பேசாத மகேஸ்வரி. இனிமே உங்க அத்தை கிட்ட உன்னை பத்தி எதுவுமே பேச மாட்டேன். அன்னைக்கு ஜூஸ் கொடுத்தப்ப கூட இதேதான் சொன்னீங்க. மறுபடியும் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே. மன்னிச்சிடு மகேஸ்வரி, இதுதான் கடைசி தடவை. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை இந்த மன்னிப்பு தான். அத்தே, எனக்கு சமையல் கட்டில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வேலையை முடிச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்புன கொஞ்ச நேரத்துல இந்த சொம்பு வெடிச்சிரும். அந்த மாதிரி டைம் செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க உடம்பு பீஸ் பீஸா சதுர போகுது. அதுக்கப்புறம் இந்த ஏரியால எல்லாரையும் போட்டு கொடுத்த அந்த லத்தா தொலைஞ்சான்னு சந்தோஷமா இருப்பாங்க. எல்லார் குடும்பமும் நிம்மதியா இருக்கும். மகேஸ்வரி, மகேஸ்வரி, மகேஸ்வரி! ஐயோ அத்தை, அங்கேயே நில்லுங்க, வெடிச்சிரும். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் மகேஸ்வரி. இனிமே உங்க அத்தை இருக்கிற பக்கமே போக மாட்டேன். மன்னிச்சிரு மகேஸ்வரி. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதே பொழப்பா போச்சு. தான் வீட்டுல 1008 ஓட்ட இருக்கும், அடுத்த வீட்டுல ஒழுகுதேன்னு இவங்களுக்கு கவலை. உங்களை மாதிரி போட்டு கொடுக்கற பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும். ஐயோ, தெரிந்துட்டேன் மகேஸ்வரி, தெரிந்துட்டேன். புத்தி வந்துருச்சு மகேஸ்வரி, புத்தி வந்துருச்சு. ஏய் லதா, என்ன தனக்கு தானே புலம்பிட்டு இருக்க? ஆமா, இது என்ன சொம்பு? என்னமோ பழனிக்கு உண்டியில் எடுத்துட்டு போற மாதிரி கொண்டாங்க. ஏண்டி லதா, என்னாச்சு உனக்கு? ஐயோ, நீ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் பண்ற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். என்னாச்சுன்னு சொல்லுங்க. சும்மா இரு ரவி, வெடிச்சிடும் போல இருக்கு. வெடிச்சிருமா? என்ன வெடிக்கும்? சொம்பு. ஐயோ, சொம்பு வெடிக்குமா? பைத்தியமா உனக்கு? இவ ஏதாவது பண்ணாளா? மகேஸ்வரிய குறையே சொல்லாத. அந்த அருகதை உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. மகேஸ்வரி தங்கம். இப்படி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். மகேஸ்வரி ஒரு பத்திரம் பார்த்து தங்கம். மகேஸ்வரி இந்த குடும்பத்து குத்து விளக்கு, இந்த வீட்டு மகாலட்சுமி. அவளை வேலைக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஏய், என்னடி உளற? நான் சொல்ற அத்த, நீங்க ரொம்ப நல்லவங்க தான். உங்க மனசுல கள்ளங்கபடம் எதுவுமே கிடையாது. இந்த பக்கத்து வீட்டு அத்தை தான் உங்க மனச கெடுத்து என்ன உங்களுக்கு பிடிக்காம பண்ணி வச்சிருக்கு. போட்டு கொடுக்கறது, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றது, இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டாம். அதான் சொம்புல பாம் வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிரும். மகேஸ்வரி வேண்டாம், மகேஸ்வரி, நான் தான் திருந்திட்டேன்னு சொல்றேன்ல. அடச்சி, வாய முடு. அவ தான் ஏதோ வளர்றன்னா நீ வேற. டே ரவி, என்னன்னு கேளுடா. என்ன மகேஷ், எதுல எல்லாம் விளையாடுறதுன்னு? நீங்க குடுங்கத. ஐயோ வேண்டாம், வெடிச்சிடும். மகேஸ்வரி சொன்னதான் தருவேன். உள்ள டைம் எல்லாம் இருக்கு. என்ன டைமுங்க? ஐயோ வேண்டாம், 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 வெளியே குடுங்க. சும்மாதான் சொன்னேன், ஒண் ணு ஆகாது. பாம் எல்லாம் இல்ல, சும்மா பாம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மகேஷ், அது பயந்துட்டாங்க பாரு. பயப்படுறதுக்காக தானே இப்படி பண்ணது. இது சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. இங்க வந்து எங்க அத்தை கிட்ட போட்டு கொடுக்கட்டும், உண்மையிலேயே பாம் வச்சிடுறேன். அம்மா தாயே, கொஞ்ச நேரத்துல எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. உங்க வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேனே. புது கொடை ஒன்னு வாங்கிருக்கேன், பாக்குறீங்களா? எனக்கு எதுவும் வேண்டாம் தாயே, இனிமே இந்த பக்கம் நான் வருவேனா? ஏய் லதா, ஏய் என்னடி, ஏய் நில்லு லதா, நில்லு, நில்லுங்கற. ஏய், சிரிப்பாடி சிரிக்கிற நீ. என்கிட்ட அன்பா அனுசரணையா இருக்கிறது அந்த லதா ஒருத்தி தான். அது உனக்கு பிடிக்காம அவளை இப்படி பயமுறுத்தி பயமுறுத்தி அவளை இந்த வீட்டு பக்கமே வரவிடாம நீ பண்ற. இப்படியாவது உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் புத்தி வரட்டும். டேய் ரவி, இதெல்லாம் அவளுக்கு நல்லதுக்கு இல்ல. ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட சொல்லி வை. மகேஷ், ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அம்மா பாரு, கோச்சிட்டு போறாங்க.
இல்லங்க, இந்த பக்கத்து வீட்டு அத்தைக்கு இது ஒரு பாடம். என் மேல பயம் இருந்தாதான் என்னை பத்தி அத்தைகிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இனிமே பாருங்க, பக்கத்து வீட்டு அத்தை என் பக்கமே வரமாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க. பாட்டி கிட்ட போறியா? பாத்துவாமா. செல்லக்குட்டி என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு? இந்தாங்க புடிங்க, உங்க பேரப்புலி நீங்களே வச்சுக்கோங்க. தாங்க முடியல இவன் சுட்டி தனத. குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும், உனக்கு ரசிக்க தெரியல. என்னடா பேர்னா ரசிச்சுக்கோங்க. ஆமா, ரெண்டு பேரும் எங்க ஜோடியா கிளம்பிட்டீங்க? நானும் அண்ணியும் மகேஸ்வரி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கோம். என்ன திடீர்னு? ஒண்ணும் இல்லைங்க, மகேஸ்வரிக்கும் உங்க மாமியாருக்கும் தின தின சண்டையா. மாமியார் வயசானவங்க, இவ தானே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். பதிலுக்கு பதில் பேசி தின தினம் ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா. நேத்து ரவிய பார்த்தேன், அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாருங்க. அதான் நேர்ல போய் பார்த்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வரலாம்னு கிளம்புறோம். நானும் வரேன்க்கா. வேணாண்டா, அங்க போய் நீ ஒன்னு பேச, அவங்க மாமியார் ஒன்னு பேச, பிரச்சனை பெருசாயிடும்டா. நாங்களே போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். சமாதானமா பேசிட்டு வாங்க. உன் பொண்ணுகிட்ட நம்ம வீட்டுல பேசுற மாதிரி எல்லார்கிட்டயும் எதிர்த்து பேச வேணாம்னு சொல்லு. கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. சரிம்மா, வர வரண்டா. சக்தி! என்னங்க? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. மகாவை இந்த வீட்டுல வச்சிருக்கிறது நல்லது இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். மாமி பூஜை ரூம்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சத்தியமா வைரையாவும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. மாமி மனசு பாருவாங்க, எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்க முடியும்? இப்பவே மகா சீரியஸான நிலைமையில இருக்கா. டாக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப இருமிக்கிட்டு வேற இருக்கா. ரத்தம் வேற அதிகமா வருது. ஏதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் பயமா தாங்க இருக்கு, ஆனா என்ன பண்றதுன்னு தான் புரியல. என்ன பண்றதுன்னா? மகா யாரு? மாமியோட சொந்த பேத்தி தானே. மாமிக்கே இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு? ஒர்க் அவுட் ஆகுது. இப்படியே போனா மகா ஒரு வாரம் கூட உயிரோட இருக்க மாட்டான். டாக்டர் சொல்லியிருக்காருல, சாக போறவா நம்ம வீட்டுல எதுக்கு வந்து சாகணும்? பழி நம்ம மேல வந்து விழுறதுக்கா? மாமி மனசு மாதிரி அவங்க பொண்ண பார்க்க போனா போதும், மகா உடனே ஆபரேஷனுக்கு சம்மதிச்சிருவா. மாமி மனசு மாறுவாங்கன்னு எத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருக்க சொல்ற? கண்டிப்பா நடக்காது. மகா நம்ம வீட்டுல சாகிறது எனக்கு பிடிக்கல. ஏதாவது ஒண்ணு கிடக்கணும் ஆயிப்போச்சுன்னா அப்புறம் பழி நம்ம தலை மேல விழும். பிரச்சனை விலை கொடுத்து வாங்கணுமா? அண்ணாமலை சொல்ற மாதிரி தூக்க மாத்திர கலந்து கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாம். ஏன் நமக்கு எதுக்கு அக்கற? மகாக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, கண்ணு முன்னாடி பேத்தி கஷ்டப்பட்டு இருக்கா, அத பாட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன வந்துச்சு? பேசாம அவளை கொண்டு போய் வீட்டுல தள்ளிடுவோம். அது மகா இங்க இருக்க இருக்க நமக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கோ நாளைக்கு ஒன்று உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவளை அவசகன மாதிரி நாம எது கூட வச்சிருக்கணும்? மரியாதையா வெளியில போன்னு சொல்லுவோம், இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவோம். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நமக்கு எதுக்கு வீண் வம்பு? பேசாம அவங்க வீட்டுல கொண்டு போய் தள்ளிட்டு வந்துருவோம். ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்களே, நாம சும்மா இருந்தா நல்லா இருக்காது. இந்த வர்றேன் அண்ணாமலை. நீங்க பேசுனதுதான் கரெக்ட் தான். மகா நம்ம வீட்டில் இருக்கிறது ஏமா நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வர்ற மாதிரி முதலாளி. சாக போகிறோம் அவள் வீட்டில் போய் சாகட்டுமே. முதல்ல அவங்க அப்பாவை ஃபோன் பண்ணி மகா வந்து கூப்பிட்டு போக சொல்லுங்கள். அது நல்லா இருக்காதுரா. ராஜாராம் சாருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. நான் சொல்கிற மாதிரி செய்டா, ஜூஸில் தூக்க மாத்திரையை கலந்துரு. மகா மயக்கமாக இருக்கிற நேரத்தில் காரில் கொண்டு போய் அவங்க வீட்டில் தூக்கி போட்டு வந்துடுவோம். டேய் நிறுத்துறா, தள்ளுடா. என்னடா என்ன பேசுற? தூக்கி கொண்டு போய் போடுறதுக்கு என் பேத்தி என்ன வேசு பொருள் நினைச்சியா? டேய் நீ இப்படி பேசுவே நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. இல்ல மாமி, மகா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா, அவளை எதுக்கு நம்ம வீட்டுல வச்சிருக்கணும்? அவளை இங்க வச்சுக்கிறதுனால நீங்க எந்த வேலையில குறைஞ்சு போயிட்டேன்? நோய் பிடிச்ச பொண்ணு, அவளை நம்ம கூட வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. டேய் நீ இப்படி சுயநலமா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. ஆமா, நான் சுயநலவாதி தான். சக்தி மாசமா இருக்கா. இந்த நேரத்தில் மகா இங்கிருந்து செத்து போய்
அதை பார்த்து சக்தி டிஸ்டர்ப் ஆகி அவள் பிரெக்னன்சியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்களுக்கு தானே பிரச்சனை, உங்களுக்கு என்ன? ஓஹோ, எங்களுக்கு உங்களுக்குன்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா அந்த அளவுக்கு நான் அந்நியம் ஆயிட்டேனா? மாமி, நீங்க கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. என்னடா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்ட? மாமி, எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. மகா இங்க இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன, இப்ப மகா இங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே? ஆமா. சரி, இவ்வளோ அக்கறையோட பேசுறீங்களே, உங்க பொண்ணு தானே மகாவோட அம்மா, நீங்களே உங்க பேத்திய கூட்டிட்டு போய் உங்க பொண்ணு வீட்டுல விடலாம்ல? போறேன்டா, போறேன். என் பேத்திய காப்பாத்துறதுக்காக என்னோட வரட்டு கௌரவம் பிடிவாதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் பொண்ணை போய் நான் பாக்குறேன். கஷ்டம் வரும்போதுதான் நல்ல மனுஷால தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவா. என் பேத்திய நான் சாக விட மாட்டேன். அவளை எப்படி காப்பாத்துறோம் நேக்கு தெரியும். என்ன, அவ அம்மா பார்த்து நான் பேசினா அவ ஆபரேஷனுக்கு ஒத்துக்குவா அவ்வளவுதானே? இப்பவே நான் மகாவை கூட்டிட்டு அவ அம்மா பாக்குறதுக்கு போறேன். ஏய் தள்ளிடா. எப்படியோ மாமி மனசு மாறிடுச்சு. மாமி நேரா போய் அவங்க பொண்ணை பார்த்து பேச போறாங்க. குடும்பம் எல்லாம் ஒத்துமையா இருக்க போகுது. இதுக்கு காரணம் ரெண்டு பேர். கை கொடுங்க, கை கொடுங்க. மகாவுக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயம் மாமிக்கு தெரிஞ்சா நம்ம மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாயிடும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சக்தி. இப்போதைக்கு மாமி அவங்க பொண்ணோட சேர்ந்துட்டாலே நமக்கு சந்தோஷம் தானே? ஆமாங்க.